ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின சித்ராங்கிற ஸ்டோரியோட சமரி பார்க்க போகிறோம். சித்ராங்கிறது இதோட மெயின் கேரக்டர். நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் ஒருத்தர் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி. அர்ஜுனா வந்து பாண்டவர்களில் ஒருத்தர். அவர் வனவாசம் அடிக்கடி போவார், இல்லைன்னா காட்டுக்கு போய் தவம் பண்ணுறதுக்காக போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் சித்ராங்கிற ஒரு பிரின்சஸ் அவங்கள மீட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு மணிப்பூர் கிங்கோட டாட்டர். ஸோ அதை பற்றி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நம்ம மணிப்பூர் கிங்கோட டாட்டரான சித்ரா மடானா அண்ட் வசந்தாவை மீட் பண்ணுறாங்க. மடானா காடஸ் ஆஃப் லவ் அண்ட் வசந்தா கிங் ஆஃப் தி சீசன்ஸ், எஸ்பெஷலி ஸ்ப்ரிங் சீசனோட கிங் தான் வசந்தா. வசந்தாவும் மடானாவும் சித்ராவோட அட்டையர் பார்த்து, அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. சரின்னு சித்ராட்டையே கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி பசங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போது சித்ரா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எனக்கு நிறையா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ பையன் மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தால் தான் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க ஹண்டர்ஸ் ஆர்ட்டில் ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருந்தாலும் குப்பிடோட லவ் ஆர்ட்டில் அவங்க ரொம்ப வீக் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மடனா சிம்பாலிக்கலாக சொல்கிறாங்க, லவ்வுக்கெல்லாம் ஸ்கூல் போக தேவையில்லை அப்படின்னு. இப்போ சித்ரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க அர்ஜுனானை எப்போ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்கன்னு. மடனா கிட்டேயும் வசந்தா கிட்டேயும் சொல்கிறாங்க. ஒரு நாள் சித்ரா வந்து ஆஸ் யூஷுவல் ஃபாரஸ்டில் அப்படியே ரோம் ஆகிட்டு சுற்றிட்டு அப்படியே போயிட்டுருக்கப்போ ஒரு இடத்துல ஒரு லீவ்ஸில் ஒரு பெட் மாதிரி செஞ்சு ஒரு ஆள் தூங்குறான். அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக நம்ம சித்ரா போய் அவங்கள கூப்பிடுறாங்க. ஆனால் அவனுக்கு கேட்கல, ஏன்னா அவன் தூங்கிட்டுருக்கான்ல. அப்புறம் அவங்க கையில் இருந்த அந்த அம்பை வச்சு லைட்டாக அப்படி குத்துறாங்க. அவன் குதிச்சு எந்திரிக்கான், எந்திரிச்சிட்டு ஒரு அழகான ஸ்மைல் பண்ணுறான். அந்த ஸ்மைலில் விழுந்துடுறாங்க சித்ரா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சடனான டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களுக்கு அந்த ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள வந்த ஃபீல், அவங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டானது, எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஃபெமினன் ஃபீலிங்ஸை உணர்றாங்க. அப்போ சித்ரா அந்த ஃபீலோடவே அவங்க அந்த பையன்கிட்ட நீங்கள் யாரே என்னென்னு டீடைல்ஸ் கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, நான் அர்ஜுனன், ஹூ பிலாங்ஸ் டு கிரேட் குரு கிளான். இதை கேட்டதும் சித்ரா அப்படியே ஷாக் ஆகி நின்றுடுறாங்க. ஏன்னா பாண்டவர்களில் ஒருத்தரான அர்ஜுனனை பற்றி அவங்க கேட்காத கதை இல்லை. அவர் கூட ஃபைட் பண்ணணுங்கிறத இவங்க ஃபைட் பண்ணி வின் பண்ணணுங்கிறத இவங்க ஒரு எய்மாகவே வச்சுட்டு இருந்தவங்க. இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் முன்னாடி நின்றுமே அவங்க லவ்வில் விழுந்துடுறாங்க. அப்புறம் சித்ரா அவங்களோட விஷயம் கேட்டுடுறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து அர்ஜுனா வந்து அதை அப்போ ஒத்துக்க மாட்டார் ஆனால் அர்ஜுனா வந்து அதை ஒத்துக்க மாட்டார் அவர் காட்டுக்கு தவம் பண்ணுறக்காக தான் வந்திருக்கேன், ஸோ லவ்வு இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் எனக்கு எந்த இஷ்டமோ இல்லை அப்படின்னு அவர் மறுத்துருவார் எங்களோட ப்ரப்போசலை. ஸோ சித்ரா வந்து, நம்ம இப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கனால தான் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, நம்ம அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சித்ரா போய் மடானாக்கிட்டேயும் வசந்தாக்கிட்டேயும் பியூட்டி பாரோட பியூட்டி கேட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போது அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பாரோட் பியூட்டி இருக்க மாதிரி வரம் தராங்க. வரம் வாங்கிட்டு சித்ரா வந்து அர்ஜுனா முன்னாடி ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு டைம் அவர் முன்னாடி நடக்கிறப்பவே அவங்களை ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்த்ததுமே அர்ஜுனா ஃப்ளாட் ஆயிடுறாரு, அவரும் லவ்வில் விழுந்துடுறாரு. ஏன்னா அப்படி ஒரு அழகாக இருக்காங்க சித்ரா. ஆனால் அவங்களோட நேம் அவர் ஐடென்டிட்டி எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் கேஷுவலாக அந்த சைட் நடந்து போவாங்க. அப்புறம் அர்ஜுனாவே போய் அப்ரோச் பண்ணுவார், பேசுவார், தென் போத் வில் ஃபால் இன் லவ். அண்ட் இப்படியே பல நாட்கள் போகும், வருஷக்கணக்கில் ஒரு வருஷம் பக்கமாக ஆயிரும், அந்த எண்டிங் டேட்டே வந்துடும். இந்த ஒரு வருஷ காலத்தில் வந்து நிறைய டைம் சித்ரா இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இதெல்லாம் ஒரு அழகெல்லாம் இந்த அழகெல்லாம் ரொம்ப பொய்யானதுங்கிற மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருப்பார். ஆனால் அர்ஜுனாவுக்கு எங்க அதெல்லாம் காதில் ஏறப்போகுது, அவங்க மேலே அந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கிறாரு. அதனால் இவங்க பேசுகிறதெல்லாம் கூட அவர் எதுவுமே காதிலேயே ஏறல, அவங்கள ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருப்பார்.
சித்ராவுக்கு நாள் போக போக கொஞ்சம் பயம் வந்துடும். ஒருவேளை இந்த அழகெல்லாம் போயிடுச்சுன்னா அர்ஜுனாவுக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்காம போயிடுமோன்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்புறம் ஒரு நாள் அர்ஜுனா வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் எங்களோட ராஜ்யத்தோட அரசவையில் ராணியை உட்கார வைக்கணும், பா அப்போ தான் அந்த அரசவைக்கே அழகாக இருக்கும்னு சொல்லிலாம் இவர் பேசிகிட்டு இருப்பார். அப்போ சித்ரா சொல்லுவாங்க, காட்டு பூவை காட்டிலே விட்டுட்டு போகிறது தான் பெட்டர், ஸோ அது எங்கே பூத்துச்சோ அது அங்கேயே இருந்துட்டு போகுது அப்படின்னு. ஆனால் இதுவும் அவருக்கு புரியாது, ஏன்னா அவர் தான் இவங்க மேலே இருக்க லவ்வில் மயங்கி இருக்கிறாரு, ஸோ அவருக்கு எதுவுமே புரியாது. அப்புறம் அந்த வரம் முடிய போகிற ஒரு நாள் முன்னாடி போய் இந்த கடைசி நாள் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா பியூட்டி வேணும்னு சொல்லி நம்ம சித்ரா கேட்பாங்க. மடனாவும் வசந்தாவும் அந்த வரமையும் கொடுத்துருவாங்க. அப்புறம் இப்போது அர்ஜுனாவை மீட் பண்ணதும் இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. யூஸ்வலாக இருக்கிறதே அழகாக தான் இருப்பாங்க, அதை விட ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அர்ஜுனா அப்படியே பேசிகிட்டே உன்னோட பேர் உன்னோட ஐடென்டிட்டிஸ்லாம் சொல்லு என்கிட்ட, இப்போவாது நீ ஷேர் பண்ணுன்னு சொல்லி கேட்பாரு. ஆனால் அவங்க இதுக்கு மேலே எதுவுமே கேட்காதீங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லி அதை அப்படியே டாட் வச்சுருவாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இவர்கிட்ட ஒரு உண்மை சொல்லாமே இருக்கும்னு சொல்லி ஒரு உறுத்தலாக இருக்கும், உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நினச்சிருப்பாங்க. ஆனால் மடனாவும் வசந்தாவும் சொல்லிடுவாங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லவ்னா என்னென்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு அர்ஜுனா, ஸோ அவரோட ஃபீலிங்ஸும் நீ ஸ்பாயில் பண்ணிடுற மாதிரி இருக்கும், அப்புறம் உன்னோட ஃபெமினைன் ஃபீலிங்ஸ் எல்லாமே அது வந்து ஸ்பாயில் ஆயிரும், ஸோ இது இப்படி போகுது போகட்டும், எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும், ட்ரூ லவ் வந்து எனக்கு ஃபெயில் ஆகாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் நினச்சிட்டே அப்படியே சைலண்ட்டாக இருப்பாள். அர்ஜுனாவும் கொஞ்சம் ஊர் சைடு வில்லேஜ்குள்ளெல்லாம் போயிட்டு வருவார். அங்கே போனால் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வாரியர் லெவலில் ஒரு பில்டப் கொடுத்து ஒரு பொண்ணை பற்றி பேசுவாங்க அந்த ஊர் மக்கள். அதெல்லாம் கேட்பார், யாரிடா அந்த பொண்ணுன்னு அவருக்கே ரொம்ப ஷாக் ஆயிரும், ஏன்னா அங்கே நிறைய ராப் திருட்டுகள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து அந்த ஊரை பாதுகாத்துட்டு இருந்ததே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு இப்போ கொஞ்ச நாளாக வரதே இல்லை, வருஷமே ஆச்சு அவங்க வரவே இல்லை, அவங்க தான் எங்களோட ராணி, அவங்க தான் எங்களை பாதுகாப்பாங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் தான் சித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு அந்த சித்ராவை பார்த்து அவங்கன்னு சொல்லி ரொம்ப ஈகர்னஸோடு இருக்காரு. அப்புறம் இவர் அப்படியே திரும்ப இவரோட இடத்துக்கு வராரு. அப்போது திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு, அவருக்கு அந்த பொண்ணை பற்றியே அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்கு, சித்ராவை எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு. அப்போது இந்த பொண்ணுக்கிட்ட அவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு, நான் அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் இவர் சொல்கிறாரு, ஷேர் பண்ணுறாரு. அப்போது இவங்க ரிவீல் பண்ணுறாங்க, சாரி என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் அந்த சித்ரா நான் தான் அப்படின்னு. என்ன தான் ஒரு பொய்னால இவங்க லவ் சேர்ந்துருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிய வந்துடுது. பியூட்டி வந்து என்றைக்குமே நிலை இல்லாதது தான், ஆனால் உன்னோட நல்ல மனசும் வீரமும் என்றைக்குமே நிலையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாத, ஆனால் இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அர்ஜுனாவும் அப்புறம் சித்ராவும் சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதான், இதுதான் சித்ரா ஸ்டோரி. தேங்க்யூ ஆல்.